ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் போக்கோ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்கிற போக்கோ M6 Pro 5G அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தான் பேச போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபோனில் பேக்கில் கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் பொதுவாக கொடுக்க மாட்டாங்க பேக்கில் கிளாஸ், ஆனால் இவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 2 தான் இருக்குது. இது ஒரு 4 nanometer ப்ராசஸர், பவர் எஃபிஷியண்ட்டாக தான் இருக்கும். ரேம் டைப் வந்து LPDDR4X கொடுத்துருக்காங்க, ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும் ரேமு. ஸ்டோரேஜ் டைப் வந்து UFS 2.2 தான் கொடுத்துருக்காங்க, இதுவும் ஓரளவு ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 6.79 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இது LCD டிஸ்பிளே தான். ரிஃப்ரெஷ் ரேட்னு பார்த்தீங்கன்னா 90 Hz கொடுத்துருக்காங்க. டச் சாம்பிளிங் ரேட் வந்து 240 Hz இருக்குது. ப்ரொடெக்ஷனுக்கு ஃப்ரண்ட்டில் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 கொடுத்துருக்காங்க. IP53 ரேட்டிங் இருக்குது இந்த ஃபோனுக்கு. அடுத்து 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் 4 nanometer ப்ராசஸர் தான் இருக்குது, ஸோ பவர் கன்சியூம் பண்ணாது அதிகமாக. ஸோ இது போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பேட்டரி கெப்பாசிட்டி. ரியர் கேம் வந்து 50 MP கொடுத்துருக்காங்க. இதில் வீடியோ ரெக்கார்டிங் வந்து 1080 30 FPS வரைக்கும் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் கேம் 8 MP கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, நல்லது தான் கொடுத்தது. ஆண்ட்ராய்ட் 13 தான் ரன் ஆகுது. MIUI 14 ஸ்கின்ல 2 வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க, 3 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க. IR பிளாஸ்டர் இருக்குது. அடுத்து இந்த ஃபோனில் சைடு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க, பவர் பட்டன் மேலே இருக்கும். HDR சப்போர்ட் கிடையாது யூடியூப்லேயும் சரி மற்ற ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ்லேயும் சரி. இந்த ஃபோனில் நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ்ஸ் இருக்குது, அது என்னென்ன அப்படின்றத இப்போ சொல்கிறேன். இந்த ஃபோனில் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க, டெடிக்கேட்டட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்கலாம், கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். அது ஒரு சின்ன நெகட்டிவ் தான் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கொடுத்தது. LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் இந்த பட்ஜெட்டுக்கு இதை குறை சொல்ல முடியாது தான். 18 W சார்ஜிங் மட்டும்தான் சப்போர்ட் அண்ட் இருக்குது. இது கூட கொஞ்சம் கொடுத்துருக்கலாம், ரொம்ப ஸ்லோவாக தான் சார்ஜ் ஏறும், கூட கொஞ்சம் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இது ஒரு நெகட்டிவ் தான் இந்த ஃபோனுக்கு. அடுத்து சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இருக்குது, டூவல் ஸ்பீக்கர் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், அதுவும் ஒரு நெகட்டிவ் தான். ஸோ அவ்வளோந்தாங்க வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.